இன்று ஆடி கிருத்திகை. சிவபெருமானின் அருளால் இந்நாளில் சூரனை அழிக்க முருகப்பெருமானை ஆறு குழந்தைகளாக அவதரித்த நன்னாள். இந்நாளில் விரதம் இருந்தே முருக தரிசனம் மேற்கொள்ளும் போலிவாக்கம் திருவள்ளூர் மாவட்ட பக்தர்களுக்காக பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் இன்று ஆசிரமத்துக்கு வருகை தந்து வந்திருந்த அனைத்து பக்தர்களுக்கும் உணவு கொடுத்து உபசரித்தார். தமிழ்நாட்டிலிருந்து மட்டுமல்லாமல் உலகெங்கும் இருந்தே பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தரும் பிரம்மசூத்திர குழு பாடசாலை மற்றும் சண்முக நாயகன் ஆலயத்தில் இன்று பொழிவாக்கம் சூழ உள்ள கிராம மக்கள் மட்டுமே வருகை தந்து முருகப்பெருமான் மற்றும் பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகளின் அருளை பெற்றுச் சென்றார்கள். ஆத்ம வணக்கம். ஆலயமாம் ஆலயம் அது அன்பான சண்முகநாதன் ஆலயம். சத்குருவின் ஆலயம் மனமயக்கம் போக்கும் ஆலயம். சத்குருவின் ஆலயம் மனமயக்கம் போக்கும் ஆலயம். ஆலயமாம் ஆலயம் அது அன்பான சண்முகநாதன் ஆலயம். திருவருளை வேண்டிக்கிட்டு திருவள்ளூரை நோக்கி கொண்டு திருவருளை வேண்டிக்கிட்டு திருவள்ளூரை நோக்கி கொண்டு மனமதை அடக்கிவிட்டு மணவாள நகர் வழி கண்டு கொண்டு மனமதை அடக்கிவிட்டு மணவாள நகர் வழி கண்டு கொண்டு ஆலயமாம் ஆலயம் அது அன்பான சண்முகநாதன் ஆலயம். பக்தி போக்கிவிட்டு போலி வாக்கம் அதை கண்டு விட்டால் போலி பக்தி போக்கிவிட்டு போலி வாக்கம் அதை கண்டு விட்டால் துன்பம் அதை போக்கிடலாம் மன துயரம் அதை நீக்கிடலாம். துன்பம் அதை போக்கிடலாம் மன துயரம் அதை நீக்கிடலாம். ஆலயமாம் ஆலயம் அது அன்பான சண்முகநாதன் ஆலயம். தமிழ் கடவுள் முருகர்னு சொல்கிறாங்க. தமிழ் கடவுள் முருகருக்கும் இந்த ஆடி கிருத்திகை இந்த மாதிரி வந்து விசேஷங்கள் வரும்போதெல்லாம் முருகருக்கு உகந்த நாட்கள் வரும்போதெல்லாம் வந்து தமிழ் கடவுளுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் என்ன தொடர்பு அதை பற்றி விளக்கம். வடநாட்டில் பாம்பேயில் பார்த்தீங்கன்னா பிள்ளையாறு அதிகம். பிள்ளையாருக்கு தான் முக்கியத்துவம். சரி, இந்த பக்கம் டெல்லி ரிஷிகேசி ஹரித்வார் இங்கெல்லாம் போனீங்கன்னா சிவம் மகாவிஷ்ணு ராமர் கிருஷ்ணர் சிவம் இதுதான் முக்கியத்துவம். இது ஏன் தமிழ் கடவுள்னு வச்சுக்கினாங்கன்னாக்கா எல்லா மகானும் தமிழ்நாட்டில் உருவான மகான்கள் அத்தனை பேரும் முருகனை பாடுறாங்க. சரி, ஏன் இதை முருகனை பாடினாங்க? மற்ற கடவுளுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னா மனுஷனுடைய உடலில் ஓடுற மூச்சு முருகன். இந்த மூச்சு இல்லைன்னா பேச்சு இல்லை. அப்போது இந்த மூச்சால் தான் நம்ம ஞானத்தை அடைய முடியுது. இந்த மூச்சால் தான் ஞானத்தை சொல்ல முடியுது. இந்த மூச்சால் தான் ஞானத்தை எழுத முடியுது. அப்படி எழுதும்போது இது தமிழ் கடவுள். தென்னாட்டில் மட்டும் இருக்கிறதல்ல, இதுக்கு தமிழ் கடவுள். அப்போது இது ஏன் இங்கே தமிழ் கடவுள் அப்படின்னு வந்ததுன்னா திருச்செந்தூரில் சூரபத்மன் ஒருத்தன் தான், ஒரு அரக்கன். சரி,
அந்த சூரபத்மன் வந்து தேவர்களெல்லாம் பயங்கரமான கொடுமை பண்ண ஆரம்பிச்சிட்டான். இந்த கொடுமை பண்ணும்போது இந்த தேவர்களுடைய அலறல், மகாவிஷ்ணு, பிரம்மா எல்லாருமே போய் சிவத்துக்கிட்ட சொல்கிறாங்க, சக்தி எல்லாரும் போய் சொல்கிறாங்க, இது மாதிரி சூரபத்மனுடைய அட்டுழியம் நாளுக்கு நாள் அதிகமாகி போச்சு, தேவர்களெல்லாம் வந்து கொடுமைப்படுத்துகிறான், அவனுக்கு ஒரு முடிவே இல்லையா, அவனை யாருமே அடக்க முடியாதா அப்படின்னும்போது சிவபெருமான் சொல்கிறார், அவனுக்கு ஒரு நாள் நெருங்கி போச்சு. ஏன்னா சூரபத்மனை கொல்லணும்னா அவன் எப்படி வரம் வாங்குறான், சிவத்தால் உருவான சக்தியால் தான் கொல்ல முடியும், மற்றதால் கொல்ல முடியாது அப்படின்னும்போது சிவம் வந்து சரவண பொய்கையில், பழனியில் இருக்கிற சரவண பொய்கையில் ஆறு புஷ்பமும் உருவாக்கி ஆறு புஷ்பத்தில் ஆறு குழந்தைகளை உருவாக்குறார். அந்த ஆறு குழந்தைகளை வளர்க்குறதுக்கு ஒரு ஒரு பெண் தேவை. அந்த பெண்கள் கார்த்திகை பெண்கள்னு ஆறு பேர். சரி, அந்த கார்த்திகை பெண்கள் ஆறு பேரும் இந்த குழந்தைய ஆறு குழந்தைகளை வளர்க்குறாங்க. சரி, அப்போது அது குறிப்பிட்ட காலம் நல்லா நடக்க ஓட ஆரம்பிச்சிச்சு, நல்ல வளர்ச்சி ஏற்பட்டுச்சு. அப்போ சக்தி வந்து இந்த குழந்தைகளை பார்க்கறதுக்கு வந்து அந்த ஆறு குழந்தையாக இருந்ததை ஒன்றா அணைக்கும் போது அது ஒரு குழந்தையாகவும் ஆறு முகமாகவும் ஆகுச்சு. சரி சார், அதனால் அதுக்கு ஷண்முக நாயகன் பேர், ஆறுமுக கடவுள்னு பேர். இது ஷண்முகன் அப்படின்னாவே ஆறுன்னு அர்த்தம். ஆறுமுக கடவுள்னா ஆறு ஆதாரங்கள் சரி கலந்தது அது. அதனால் அதுக்கு அந்த ஆறு குழந்தைகளை வளர்த்தாங்கல்ல, அந்த பெண்கள் சும்மா வீணாக போயிடக்கூடாது. அதனால் அந்த ஆறு கார்த்திகை பெண்களுக்கு மாதத்தில் ஒரு ஒவ்வொரு முறையும் ரெண்டு ரெண்டு வாட்டி விழா அவங்களுக்கு, அந்த கார்த்திகை பெண்கள். சரி, அதுதான் தீபம். இதை எல்லாத்தையும் இந்த 12 மாதத்துலேயும் வர கிருத்திகையில் அந்த கார்த்திகை தீபம் உச்சமானது. ஓ, அதனால் அந்த கார்த்திகை தீபம் ஆறு கார்த்திகை பெண்களை கொண்டாடக்கூடியது தான் கார்த்திகை தீபம். முருகனை கொண்டாடுறது இல்லை, கார்த்திகை பெண்களை கொண்டாடுறது தான் அந்த கார்த்திகை தீபம். அந்த ஆறு பெண்களுடைய நிலை 12 மாதம். ஆமாம், ஒவ்வொரு மாதமும் அந்த ஒரு மா இதுலேயும் ரெண்டு ரெண்டு வாட்டி அந்த கார்த்திகை பெண்களை. அதில் சிறப்பு வாய்ந்தது ஆடி கார்த்திகை. ஏன் அது சிறப்பு வாய்ந்ததுன்னா, சாதாரண பாமரை மக்கள், துன்பப்பட்ட மக்கள், ஏழ்மையில் வாடின மக்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு ஏற்றம் வேணும். அப்போ அந்த ஏற்றம் வேணும்னா என்ன பண்ணணும், இறைவனுக்கு காவடி தூக்கு. நான் வறுமையில் வாடுறேன் இறைவா, எனக்கு வாழ்க்கை இல்லை. சரி, அப்போ அந்த இறைவன் உன்னை உயர்த்துவான். அந்த காவடி எடுத்தும்போது நீ சிரமப்பட்டு எடுத்துன்னு போகிற, ஏன்னா உனக்கு வசதியே கிடையாது. ரெண்டாவது, முருகனுடைய காவடி செலுத்துகிற கோவிலெல்லாம் பார்த்தா மலை மேலே தான் இருக்கும், எதுவும் தரையில் இருக்காது. ஆமாம், அப்போது இந்த மலையை ஏறுறது எவ்வளோ சிரமமான வேலை. அப்போது இந்த பாமரை மக்கள் இந்த ஆடி மாதம் இந்த காவடியை எடுத்து போய் செலுத்தும்போது இறைவன் அங்கே பார்த்து அவனுக்கு நல்லாசி கூறி அவன் வாழ்க்கைக்கு சுபிட்சமான வழிவகுத்து தரான். அதனால் அந்த ஆடி கிருத்திகை ரொம்ப சுபிட்சமாக இருந்தது. இந்த ஆடி கிருத்திகையாக இருந்தாலும் எந்த கிருத்திகையாக இருந்தாலும் கிருத்திகைன்னா அந்த ஆறு பெண்கள். ஆஹா, ஆறு பெண்களுக்கு தான். அதனால தான் சிவபெருமான் வந்து இந்த என்னுடைய பிள்ளைகள் ஆறு பேரை நீ வளர்த்ததால் வானத்தில் எப்பவுமே அழிவில்லாத நிச்சயமாக நிரந்தரமாக இருப்ப அப்படின்ட்டு நட்சத்திரமாக இருப்ப அப்படின்னு சிவபெருமான அவங்களுக்கு வரம் கொடுக்குறாரு. அதனால் அப்புறம் சூரபத்மனை இவர் வளர்ந்து போய் சூரபத்மனை கொண்டுட்டு திருப்பரங்குன்றத்தில் தேவ கல்யாணம், தேவியானியை கல்யாணம் பண்ணிக்கின்னு வந்துடுறாரு. மனிதனுடைய வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் நிறைஞ்சத்தான் மனிதனுடைய வாழ்வு. வரும் இன்பமாக ஒருத்தனாலையும் வாழ்ந்த சரித்திரமே கிடையாது, வரும் துன்பமாக வாழ்ந்தவன் சரித்திரமும் கிடையாது. இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும். சரி, அப்போது அந்த போரை முடித்த உடனே தேவர்கள் எல்லாம் விடுதலை பண்ணி அந்த தேவர்களுடைய பரிசு தான் தெய்வயானை திருப்பரங்குன்றத்தில். அந்த பரிசை பெற்று அது பெரிய செல்வந்தனுடைய பொண்ணு, அந்த செல்வந்த வாழ்க்கை கிடைச்சது. அப்போது இது செல்வத்தில் சேருது, சந்தோஷத்தில் சேருது. அப்போ இளமையில் துக்கத்தில் வறுமையில் இருக்கிறான் யார், வள்ளி மலையில் வள்ளியினுடைய தகப்பன். அப்போ அந்த வள்ளியினுடைய வள்ளியை கல்யாணம் பண்ணுறார் வேடுவனாக வந்து, அது திருத்தணியில் அமைஞ்சது.
இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, வறுமை செழிமை, இன்பம் துன்பம். ஒரு பெண்ணுக்கிட்ட இன்பம் கிடைச்சா இன்னொரு பெண்ணுக்கிட்ட துன்பம் கிடைக்கும், இன்னொரு பெண்ணுக்கிட்ட துன்பம் இன்பம் கிடைச்சிருந்தா இன்னொரு பெண்ணுக்கிட்ட துன்பம் கிடைக்கும். இது மாறி மாறி மனிதனுடைய வாழ்க்கையில் வரக்கூடியதுன்னா ரெண்டு பெண்களை வச்சு அடையாளம் காட்டுறது இந்து மதத்தில். ஏதோ முட்டாள்தனமாலாம் வைக்கல, ரொம்ப அறிவுபூர்வமாக வச்சுருக்குறாங்க. அது என்ன ரெண்டு பொண்டாட்டி, ஒரு 40 பொண்டாட்டி வச்சுக்கணும், என்ன அவர் என்ன சம்பாரிச்சா சோறு போட இல்லை, அது மனைவியே கிடையாது. அது நீ தான் அந்த முருகனாக இருக்கிறது. சரி, உனக்கு இருக்கிற இன்ப துன்பம் தான் அந்த வள்ளி தெய்வானியாக இருக்கிறது. அப்போது மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிறது சித்தரிச்சு வச்சு இருக்குது அங்கே, அதை உணர்ந்து நம்ம நடந்துக்கணும்னா நம்ம நல்லா இருக்கலாம்.